முறையும் தடவையும் இவ்விரண்டும் தமிழ் சொற்கள் தாமா? இவற்றுள் எதை ஆளுவது சிறப்பாக இருக்கும்? முற்றும் என்பதற்கு என்ன பொருள்? புலவர் மா நன்னன் அவர்கள் அருமையாக விளக்கி இருக்கிறார்கள். அவற்றை கேட்டு நாமும் விளக்கம் பெறலாம். வாருங்கள் தோழர்களே. முறையும் தடவையும் இவை இரண்டும் தமிழ் சொற்களே. தடவை என்பது பேச்சு வழக்கில் மிகுதியாக காணப்படுகிறது. புலவர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வுள்ள எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் ஆகியோர் முறை என்பதையே ஆள்கின்றனர். அவர்கள் தடவை என்பதை ஆள்வதாக தெரியவில்லை. எத்தனை தடவை அவர் வந்து போனார் என்பதும் எத்தனை முறை அவர் வந்து போனார் என்பதும் வேறுபாடற்ற தொடர்கள் என்று தம்மால் ஏற்க முடியவில்லை என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். வருகை முறை அல்லது வந்த முறை என்பதும் வருகை அல்லது வந்த தடவை என்பதும் ஒரே பொருளுடையனதாமா என சற்று ஆழ்ந்து எண்ணி பார்ப்போர்க்கு அவை தம்முள் உள்ள வேறுபாடு புலப்படாமற் போகாது. உணவு முறை, ஆட்சி முறை, நடன முறை என்பன போன்றதே வருகை முறையும் என்று தமக்கு தென்படுவதாக கூறுகிறார். நான்கு முறை என்பதும் நான்கு தடவை என்பதும் வெவ்வேறே என்று தாம் கருதுவதாக கூறுகிறார். நீங்களும் அதனை எண்ணி பார்த்து தெளிவடையுங்கள் என்று நம்மையும் சிந்திக்க தூண்டுகிறார். அவ்வாறு எண்ணும் போது வாட்டி, அதாவது எத்தனை வாட்டி என்னும் மற்றொரு தமிழ்ச்சொல் இப்பொருளில் ஆளப்படுவதையும் கருத்துள் கொள்ள தவறாதீர்கள் என்றும் கூறுகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். முற்றும் என்ற சொல் பற்றி முற்றும், முற்றிற்று, முற்றிவிட்டது என்பனவெல்லாம் முதிர்ந்து விட்டது, முதிர்ந்தது என்பன போன்ற பொருளை தருவனவாகவே கருதுகிறோம் என்கிறார். ஆனால் எண்ணி பார்க்க வல்லார்க்கு அவை வேறொரு பொருளையும் தருவது புலப்படும். அதாவது முற்றிவிட்டது எனில் அதன் வளர்ச்சி முடிந்து விட்டது என்பது பொருளாதலும் காண்க. எழுத்தியல் முற்றிற்று எனில் எழுத்தியல் முடிந்து விட்டது என்பதுதானே பொருள். முதிர்ச்சியின் முடிவுதானே முற்றல். எச்சம் முற்றும் உணர்த்துவன யாவை? வினை முற்றை மறக்கலாமா என்று முற்றும் என்ற சொல் பற்றி அருமையான விளக்கம் தருகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் சுவையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து புலவர் மா நன்னன் அவர்கள் விரும்பிய வண்ணம் தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவு பற்றிய தங்கள் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். இப்பதிவுகள் பயனுள்ளவையாக இருப்பின் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இவற்றை கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.